சுலாலிங்கனத்தில் இருக்கிறது. அதாவது ஃப்ரான்ஸுடைய பிரசிடெண்ட் வந்து அதில் ஒரு அந்த ப்ரொஃபஸர், அந்த ப்ரொஃபஸர் வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கார்ட்டூனை வரைவேன் அப்படின்னு சொல்லி முஸ்லீம் பசங்களை வந்து அந்த இதுலேருந்து வெளியேற்றிட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கார்ட்டூனை வரைஞ்சான். வரைஞ்சதுனால ஒரு 18 வயசு பையன் வந்து அந்த அதில் வந்து தலையை எடுத்துட்டான், முஸ்லீம் பையன். அவனை வந்து அந்த ஸ்பாட்டு வந்து ஷூட் பண்ணிட்டாங்க, ஷஹீத் ஆகிட்டார் அந்த பையன். ஆனால் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இருக்க முஹப்பத்தினால தன்னுடைய உயிரை வந்து தியாகம் செஞ்ச அந்த பையன். இப்போது அந்த பிரசிடெண்ட்டு என்ன பண்ணுறான்னா, கவர்மெண்ட்டுடைய எல்லா பில்டிங்லேயும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கார்ட்டூனை வரையும், இஸ்லாமுக்கும் அதாவது தீவிரவாதம் இஸ்லாம் பாதிக்குது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டில் பில்டிங்ஸ்லலாம் ரசூலுல்லாவுடைய கார்ட்டூனை இது பண்ணுறதுக்காக உலகம் ஃபுல்லாதும் அவனுக்கு எதிராக திரண்டுட்ருக்காங்க. முஸ்லீம்கள் சூடானில் நேரத்து நடந்துச்சு, அந்த எம்பசிலாம் எரிச்சாங்க. அதே மாதிரி எர்துகான் இல்லையா, அவர் மேடு அப்படின்னு சொன்னதுனாலேயே தன்னுடைய எம்பசி அதாவது தூதுவரை வந்து வாபஸ் வாங்கிட்டான் ஃப்ரான்ஸு. அப்போது உனக்கு சொன்னாலே வந்து அவ்வளோ கோபம் வருது. இத்தனை கோடி முஸ்லீம் உயிரை விட வந்து மேலாக மதிக்கிற பெருமானா ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி நீ தவறாக சொன்னால் அது வந்து உரிமை, பேச்சு உரிமை, பேச்சு சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறியா, கருத்து சுதந்திரம் இது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு எல்லாம் உலகம் ஃபுல்லாக இது அதுக்கு எதிராக இது பண்ணுறாங்க. நமக்கு தெரியாமல் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். அதனால தான் இதை வந்து பாய்காட் பண்ணுங்கள், இந்த ஹேஷ்டேக் இது பண்ணுங்கள் அப்படின்றது இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும்.